அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வருட இடைவெளிக்கு பின்னால அடுத்த ஒரு விழாவில் நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். நம்ம ராஜ்கமல் சொன்னார் இல்லைங்களா, மகேஷ் பாபு வந்து இப்போ தமிழ் நடிகர்களுக்கு போட்டி ஆகிட்டார் அப்படின்னு. 17ஆம் தேதி அவர் படம் அனிருத்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படமும் நம்ம படம் தான். உண்மையே சொல்றதுன்னா இந்த விழாவை வந்து அந்த படம் ரிலீஸ் பின்னால் தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதனால தான் அந்த படத்துக்கு 10ஆம் தேதி வெளியீட்டு தேதி போட்டு இந்த பியார் பிரேமா காதல் விஸ்வரம் 2 ரெண்டு வந்ததுனால அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சிட்டோம். இல்லைனா இந்த படம் கண்டிப்பாக 17ஆம் தேதினாக்க 20ஆம் தேதி தான் அந்த படத்தோட விழாவை வச்சுருந்துருப்போம். ஏன்னா அந்த படத்தோட வெளியீட்டு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா, பப்ளிசிட்டி குளறுபடிகள், அதாவது விளம்பர குளறுபடிகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு டேட் வச்சோம். ஆனால் எதிர்பாராத விதமாக அது அப்படி தள்ளி வந்துருச்சு. அப்புறம் இந்த படத்தோட விழாவுக்காக நான் கூப்பிட்டுருந்தேன், ஏற்கனவே விஜய் முரளி தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். அழைப்பை ஏற்றிருந்த அனைத்து பத்திரிகை, அதாவது என்ன பத்திரிகை தொடர்பாளர்கள் மாதிரி சினிமாவோட வியாபார தொடர்பாளர்கள், அதில் ராஜா அண்ணன், நைனா, அருணாச்சலம், அப்புறம் சுப்பிரமணிய அண்ணன், அருணன், நம்ம வேலூர் நாராயணன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், பா எங்கே இருக்காருன்னு தெரியல. அண்ணா வணக்கண்ணே, வாங்கண்ணே, முன்னால் வரவே அங்கே இருக்கீங்க, செல்வம் இருக்காப்லையா? ஆ, ஓகே சார். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரபா அவர்கள் கூப்பிட்டு வந்திருந்தார், எங்கே உட்காந்துருக்காருன்னு தெரியல, வெளியே பார்த்தேன், உள்ளே இருக்காரான்னு தெரியல. பிரபா இருக்கீங்களா? எங்க செல்வத்தை பார்த்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? சரி. அப்புறம் நெஞ்சமெல்லாம் பல வண்ணம், அதே மாதிரி ஒரு நெகிழ்வாக அவங்க எல்லாரும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறத பார்த்தோன்னே நெஞ்சமெல்லாம் பல வண்ணங்கள் ஒரு நெகிழ்வாக ஏற்படுது.